தமிழ் வணக்கம். பிரிட்டனினுடைய எதிர்காலம் என்ன? பிரிட்டனினுடைய பிரதமர் ரிஷி சுனக்கினுடைய தேர்தல் வெற்றி எவ்வாறு அமையப் போகின்றது? கடந்த புதன்கிழமை மான்செஸ்டர் பகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மாநில மாநாடு நடைபெற்றது. பலவேறு பிளவுகளையும் அதிருப்திகளையும் பதவிக்கான ஆசைகளையும் ஏற்ற பதவியை சரிவர செய்ய முடியாதவர்களுடைய பிலாக்கண ஓசைகளும் நிறைந்த இந்த கட்சியை ஒன்று திரட்டி ஒரு நிலைப்பாடை எடுப்பதில் ரிஷி சுனக் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதுதான் அவர் முன் இருந்த சவாலாக இருந்தது. ஆனால் பிளவுபட்டு இருக்கும் இந்த கட்சியை இந்த அளவில் வெற்றிகரமாக ஒன்றிணைத்து உடைந்து சிதறாமல் வைத்திருப்பதில் இந்த மான்செஸ்டர் நகர மாநாட்டிலே ரிஷி சுனக் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது. ரிஷி சுனாக்குடன் அவருடைய மனைவி அஸ்காட்டா மூர்த்தியும் நேரடியாக வந்திருந்தார். அங்கிருக்கும் ஒலிபெருக்கியினுடைய சத்தத்தை தாங்க முடியாது ஒரு பக்க காதை அடைத்து வைத்தபடி அவர் இருந்ததையும் காண முடிந்தது. சிரித்தபடி எல்லோருக்கும் கைகளை காட்டினார். இந்தியாவை பின்னணியாக கொண்ட அந்த இருவருடைய தலைமையையும் ஏற்று ஒரு காலத்தில் இந்தியாவை அடிமை நாடாக வைத்திருந்த பிரிட்டனினுடைய பிரதிநிதிகள் அண்ணார்ந்து பார்த்துக் கொண்டு இருக்க ரிஷி சுனக் தன்னுடைய திட்டங்களை முன்வைத்தார். ரிஷி சுனக் பழைய கன்சர்வேட்டிவ் தலைவர்கள் போல செக்குமாட்டு பாதையில் செல்லாமல் புதியதொரு பாதையை தேடினார் என்பதும் அந்த புதிய பாதை மிக ஆபத்தான பாதை என்பதும் பூவா தலையா என்பதை போட்டு பார்த்து அரசியல் சதுரங்க வேட்டையை அவர் ஆடியிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. போரிஸ் ஜான்சன், லிஸ்ட் ட்ரூஸ் போன்றவர்களுடைய குளறுபடிகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது அவர் நடத்தியிருக்கின்ற இந்த மாநாடு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு மாநாடாகவே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தருணம் அவர் தந்திரமான ஒரு கருத்தை கூறினார். நான் பிரிட்டனை ஆட்சி செய்கின்ற ஆசிய நாடொன்றின் பிரதமர் என்பதில் பெருமை கொள்கின்றேன். ஆனால் இன்னமும் ஒரு விடயம், அதில் சிறப்புத்தன்மை எதுவும் கிடையாது என்பதையும் கூறி மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே பிரிட்டனில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களினால் ஆட்சி செய்ய திறமை இல்லாத பொழுது போயும் போயும் இந்தியாவை பின்னணியாக கொண்ட ஒருவர் நமக்கு வழிகாட்டுவதா என்ற கோணத்தில் இல்லாமல் அப்படி இந்தியாவிலிருந்து வந்திருப்பதனால் பெரும் சிறப்பென்று எதுவுமே இல்லாமல் இருப்பதுதான் சிறப்பிலும் சிறப்பு என்று கூறி தனக்கு எதிராக வரக்கூடிய துவேச அம்புகளை கச்சிதமாக தவிர்த்து கொண்டதுதான் அவருடைய உரையினுடைய சிறப்பம்சமாக இருந்தது. பணத்தை எங்கிருந்து மிச்சம் பிடிக்கலாம்? கன்சர்வேட்டிவ் கட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் பர்மிங்ஹாம், மான்செஸ்டர் ஆகிய பகுதிகளை இணைத்து அதிவேக ரயிலை அமைப்பதாக கூறி வந்தது. இந்த வழிகளினால் அதிகமான வேலை செய்யும் ஊழியர்கள் செல்லுகின்ற காரணத்தினால் இது மிக முக்கியமான ஒரு வழியாகவும் கருதப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தை தான் நிறுத்துவதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த திட்டத்திற்கு மாற்றாக பர்மிங்ஹாம், மான்செஸ்டரை இணைக்கும் சாதாரண ரயில் சேவைகளை செம்மைப்படுத்த இருப்பதாகவும் இதற்காக ஒதுக்க இருக்கின்ற 39 பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ்களையும் அதற்கே ஒதுக்கி செம்மை செய்வதாகவும் அவர் மாற்று திட்டத்தை கூறியிருக்கின்றார். போரிஸ் ஜான்சன், டேவிட் கேமரோன், தெரசா மே போன்றவர்கள் இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சி அடையவில்லை. கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைமை கொள்கையை கிழித்து வீசிவிட்டு இவர் யூ-டர்ன் எடுக்கின்றார் என்று கருதினார்கள். முன்னாள் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் மிக மிக முட்டாள்தனமான ஒரு முடிவென்று கூறியிருக்கின்றார். முன்னர் இந்த திட்டத்தை ஆரம்பித்த பொழுது 30 பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் இருந்தது. இன்றைய நிலையில் விலை 100 பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் ஆக உயர்ந்து விட்டது. எனவே இதில் காலத்தை கடத்தி எந்தவித பயனும் இல்லை என்பது பொருளாதார நிபுணராகிய ரிஷி சுனாக்கினுடைய திட்டமாக இருக்கின்றது. மேலும் பிரிட்டனினுடைய நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் கூறுகின்ற பொழுது அதிவேக ரயில் என்பது பிரான்சுடன் ஒப்பிட்டால் பிரிட்டனில் 10 மடங்கு அதிக விலை கூடியதாக இருக்கின்றது. HS2 என்கின்ற இந்த ரயில் சேவை இனி இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் இப்போதைய கருத்து கணிப்பு நிலையில் லேபர் கட்சியாகிய தொழில் கட்சி 39% கருத்து கணிப்பில் முன்னணியையும் கன்சர்வேட்டிவ் கட்சி நீண்டகாலம் ஆட்சி செய்து புரி தேய்ந்து 29% ஆதரவையுமே பெற்று நிற்கின்றது. ஆகவே அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவது ரிஷி சுனக்கிற்கு பெரும் சவாலாகவே இருக்கும். இருப்பினும் இந்த கூட்டத்திலே அவர் இன்னொரு கருத்தையும் கூறினார். வயதானவர்கள் சிகரெட் பிடிப்பது தொடரும், அவர்கள் பிடிக்கட்டும். ஆனால் புதிய தலைமுறை எதிர்காலத்தில் இனி கடைகளில் சிகரெட்களை வாங்காத ஒரு தலைமுறையாக வருவதற்கான பணிகள் செய்யப்படும் என்கின்றார். அட்வான்ஸ் லெவலில் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிப்பதற்கான நேரத்தை மேலும்
மேலும் கூட்ட இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் கொண்ட இவர் பிரிட்டனை இந்த நிலையில் எப்படி காப்பாற்றப் போகின்றார் என்பதுதான் கேள்வி. இருப்பினும் அவரை பொறுத்தவரையில் வாக்குறுதி என்பது நல்லதுதான், ஆனால் அந்த வாக்குறுதி இப்பொழுது அதிகமான செலவையும் தேவையற்ற ஒன்றாகவும் இருக்கின்ற பொழுது நேற்று கொடுத்த வாக்குறுதியை இன்று நஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை என்ற கோணத்தில் புதிய பாதையை எடுத்திருக்கின்றார். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி என்றால் என்ன? பழமை பேணும் கட்சி. பழைய காலத்திலே சொன்னதை செய்வதுதான் சரியான அரசியலாக இருந்தால் பழைய காலத்தை பேணுகின்ற கன்சர்வேட்டிவ் கட்சி இன்றைய புதிய காலத்தை போல் அந்தர்பல்டி அடிப்பது சரியா என்பது அவர்களுடைய கேள்வியாகும். எனவே தொழிற்கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் என்னதான் வேறுபாடு என்று வேறுபாடு தெரியாத ஓர் அரசியல் வந்திருக்கின்றது என்பது எதிர்ப்பாளர்களுடைய விமர்சனமாக இருக்கின்றது. பிரிட்டன் என்ன செய்ய போகின்றது, எங்கு செல்ல போகின்றது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.